இன்றைக்கி ஒரு ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக என் ஃப்ரெண்டை வர சொல்லி அவர் ஆட்டோ வச்சுருக்காரு. அதனால் சோலார் பேனல், இன்வெர்ட்டர், பேட்ரி ஆல்ரெடி வச்சுருக்காங்க கன்சியூமர். ஸோ அந்த பேட்டரியில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக பார்சல் எல்லாம் ஆட்டோவில் ஏற்றிட்டோம். பார்த்திங்கன்னா பேக்கிங்கோட சோலார் பேனல், இன்வெர்ட்டர் பாக்ஸ், தேவையான ட்ரில்லிங் மிஷின், டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம். சார் வந்து இந்த சோலார் பேனலில் இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா 150 வாட் வச்சுருந்தார். பட்டு இப்போ அதுக்கு பதிலாக கொஞ்சம் பெரிய பேனலாக போடலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு வச்சுருந்தார். ஸோ அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சோலார் பேனலை அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம், கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கரெக்டாக இருக்குது, ஓகே இந்த ஸ்டாண்டிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அளவு பார்த்துக்கிட்டோம். டேப்பில் மெஷர் பண்ணி பார்த்துட்டு சரி எண்டு கிளாம்ப் மிட் கிளாம்ப் இதிலேயே வைக்க முடியுமா, ஸ்க்ரூ ஏற்ற முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அதையும் செக் பண்ணி பார்த்துட்டோம், கரெக்டாக இருக்குது. சரி ஓகே, இந்த ஆப்ரேட் சோலார் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ யூனிட்டு ஜென்ரேஷன் ஆகும், ஒரு நாளைக்கு எவ்வளோ பேட்டரியில் ஸ்டோரேஜ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது எல்லாமே அந்த இன்வெர்ட்டர்லே காமிக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சோலார் பேனல் வந்து இன்ஸ்டாலேஷன் அந்த ஸ்டாண்ட்லேயே வச்சுருந்த ஸ்டாண்டில் நம்மளுடைய சோலார் பேனல் கொண்டு வந்து வச்சு ரெண்டு பேனலும் தனித்தனி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கீழே எதுவும் ஸ்க்ரூ எல்லாம் பண்ண வேண்டாம், அதுக்கப்புறம் நிழல் விழுகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக சும்மா சோலார் பேனல் வச்சு டெஸ்டிங் மட்டும் பார்த்துட்டு நிழல் விழுகாது, பக்கத்தில் என்ன மரம் இருக்குது, தென்னை மரம் எல்லாம் இருக்குது. ஸோ அதோடய ஹைட்டாக அதோட நிழல் விழுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு மேலே மட்டும் ஸ்டாண்டில் வச்சாச்சு. இது சோலார் பேனல் பார்த்திங்கன்னா 72 செல்ஸு பாலிகிரிஸ்டலைன் சோலார் பேனல், 5 BB உள்ளது. பிராண்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே சூஸ் பண்ணுற நம்பர் ஒன் பிராண்டு வாரீ சோலார் பேனல். அதோட லோகோவே ஸ்டிக்கர் வந்து உள்ளே ஒட்டியிருப்பாங்க, சோலார் பேனலோட டெஃப்லான் கிளாஸ்க்கு உள்ளே வந்து ஒட்டியிருப்பாங்க, லோகோ ஸ்டிக்கர் இருக்கும் வாரீ. இது 5 BB உள்ள பஸ் பாரு, ரைட் ஹேண்ட் சைடில் லோகோ, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனலோட சீரியல் நம்பர் இருக்கும். ஒவ்வொரு சோலார் பேனலுக்கும் ஒவ்வொரு சீரியல் நம்பர், மாடல் எல்லாம் ஒரே இது தான். பார்த்திங்கன்னா மொத்தம் 2 சோலார் பேனல். இந்த 2 சோலார் பேனலையும் நாங்கள் வந்து பேரலல் கனெக்ஷன் தான் பண்ண போகிறோம். 12 வோல்ட் சோலார் பேனல் பேரலல் கனெக்ஷன் பண்ணி 12 வோல்ட் இன்வெர்ட்டர், 12 வோல்ட் பேட்ரி. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து சோலார் பேனலில் வந்து பேரலல் கனெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ 1/1 வச்சு பார்த்தோம், எந்த பக்கம் நிழல் வெளியில் கரெக்டாக இருக்குது அப்படின்னோடனே ஸ்க்ரூ கீழே வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டோம். இது எப்படி இந்த சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ எண்டு கிளாம்ப், இது பேர் வந்து எண்டு கிளாம்ப், வாரி ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில் வந்து எண்டு கிளாம்ப் போட்டு அந்த பைப்லேயே ஸ்க்ரூ பண்ணிட்டோம். இங்கே ஒரு எண்டு கிளாம்ப், இங்கே ஒரு எண்டு கிளாம்ப். ஸோ அதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டால் நமக்கு பேனல் வந்து தூக்காது. ஏன்னா ஓப்பன் பிளேஸில் இருக்கப்போ பேனல் காற்றுல தூக்கிடும் அப்படின்றதுக்காக 2-4 கார்னருமே பார்த்திங்கன்னா இது மாதிரி எண்டு கிளாம் மிட் கிளாம் வந்து போட்டாச்சு. அதில்
இந்த 5BB-ன்றது இந்த இதுதான். நீங்கள் அதில் பார்த்தாவே தெரியும் கோடு. பேரலல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிரான்ச் கனெக்டர் 2-in-1. நமக்கு மாடல் வந்து 2-in-1, 3-in-1, 4-in-1, 5-in-1 வரையும் கிடைக்குது. நம்ம ரெண்டு பேனல்லேருந்து பேரலல் பண்ணியிருக்கனால 2-in-1 வந்து கனெக்டர்ஸ் வாங்கி கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த கேபிள் பார்த்திங்கன்னா நேராக கீழே போகும், இன்வெர்டருக்கு கீழே போகும். பேட்டரி பாக்ஸ் வந்து வெளியில் வைக்க வேண்டாம். ஸோ ட்ராலி விற்கிறாங்கள, ட்ராலியில் வைங்க. பேட்டரி வெளியில் இருக்கிறது வேண்டாம். ஸோ ஒரு ட்ராலி வந்து வைக்கலாம், பேட்டரி பாக்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பேட்டரி பாக்ஸ் அதையும் வாங்கிட்டோம். வாங்கி இந்த பேட்டரி பாக்ஸில் தான் இன்வெர்டர் மேலேயும் பேட்டரி பாக்ஸுக்குள்ளேயும் வைக்க போகிறோம். பார்க்கவே அழகாக இருக்கும், ஆனால் வெளியில் தெரியவே தெரியாதா பேட்டரி இருக்கிறது. ஸோ ஒரு அவங்களுக்கு கீழே இடம்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுக்கிட்டால் நம்ம ட்ராலி இருக்கும், 6 வீலு ட்ராலியில் எப்போ வேணாலும் நவுத்திக்கலாம், எங்கிட்ட வேணாலும் நவுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி பேட்டரி பாக்ஸும் வச்சு வச்சிட்டோம். ரொம்ப ஃபிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மொத்தம் 3 கவர் இருக்கும், 2 சைடு கவர், 1 ஃப்ரண்ட்டு ஓப்பன் பண்ணுற கவர், அவ்வளோதான். ஸோ இது போல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டரி பாக்ஸ் கிடச்சே அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி. ஃப்ரண்ட்டு டோர் 2 சைடு கவரு, இது வந்து ஃப்ரண்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி டிஜிட்டல் வாட்டரை ஆட் பண்ணுறதுக்கான ஃப்ரண்ட்டு டோர். வெயிட்லெஸ் தான், ஸோ சிம்பிளாக இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக இது வாங்கி வச்சிட்டோம். அவ்வளோதான் இதோட ஃபிட்டிங். நம்ம இதை அழகாக ஈஸியாக தூக்கி உள்ளே வச்சுட்டு பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இன்வெர்ட்டரும் பேட்டரியை கனெக்ட் பண்ணுவோம். இதை உள்ளே வச்சாச்சு பாருங்கள், எக்ஸைடு பேட்டரி தான். சோலாருக்கு நம்ம எப்பயுமே இந்த எக்ஸைடு சோலார் டியூப்லர் பேட்டரி தான் நாங்கள் பயன்படுத்துவோம். மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா 6LMS 150L, 12V 150Ah, 60-month வாரண்ட்டி, அதாவது 5 வருடம் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி. சோலாருக்குன்னே பயன்படுத்துறது லைஃப் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. கவர் போட்டு இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ண டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. மைக்ரோடெக் சோலார் பிசியு, இது PWM மெத்தடு தான். 12V சோலார் பேனல்னால் நம்ம 12V
இன்வெர்ட்டர் தான் பயன்படுத்த முடியும். அந்த 12 வோல்ட் இன்வெர்ட்டர்னால 12 வோல்ட் சோலார் பேனல் தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து மெயின், ரெண்டாவது வந்து சோலார் சார்ஜிங், மூணாவது யூபிஎஸ், நாலாவது லோ பேட்ரி, அஞ்சாவது ஓவர்லோடு, ஆறாவது கிரிட் சார்ஜிங். இதில் எல்சிடி டிஸ்பிளேயில் இருக்கனால சோலார் பேனல்லேருந்து எவ்வளோ கரண்ட் வருது, பேட்ரியோட வோல்டேஜ் எவ்வளோ, எவ்வளோ யூனிட் சேவ் பண்ணியிருக்கோம், ஸோ எல்லாமே நம்ம இந்த இன்வெர்ட்டரில் பார்த்துக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச இன்வெர்ட்டர், நல்லா அட்வான்ஸாக மைக்ரோடெக்கில் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட்டும் இதே மாதிரி தான், 24 வோல்ட்டும் இதே மாதிரி தான் இருக்கும். 24 வோல்ட்டுன்னா ரெண்டு பேட்டரி இருக்கும், அவ்வளோதான். ஆன் ஆஃப் சுவிட்சு, ஆன் பண்ணால் யூபிஎஸ் லைட்டு எரியும், ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா யூபிஎஸ் லைட்டு வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ எனி டைம் வந்து ஆன் பட்டன் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கணும், அப்படின்னா தான் கரண்ட்டு கட் ஆனோடனே நமக்கு உள்ளே வந்து ஃபேனு லைட்டு எதா கனெக்ட் கொடுத்தது ஒர்க் ஆகும். இன்வெர்ட்டரோட பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனலோட டெர்மினல்ஸ் இருக்கும். ஸோ டைரக்டாக நார்மல் இன்வெர்ட்டரில் இது மாதிரி டெர்மினல் இருக்காது, சோலார் பேனலில் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக சோலார் பேனலோட ப்ளஸ்ஸு மைனஸை கொண்டு வந்து இதில் நீட்டாக கனெக்ட் பண்ணிடலாம். லெக் யூஸ் பண்ணணும், 15 ஆம்ப்ஸ் சாக்கெட் அவுட்புட்டு, 5 ஆம்ப்ஸ் அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த இன்வெர்ட்டர் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச இன்வெர்ட்டர், பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸைடு சோலார் டியூப்லர் பேட்டரிக்கும் இந்த இன்வெர்ட்டருக்கும் உள்ள காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், கன்சியூமருக்கும் போட்டிருக்கேன், எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 1.5 லிருந்து 2 யூனிட்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் சேவ் ஆகும். ஷாப்புங்களுக்கு கடைங்களுக்கு இது பயங்கர பெனிஃபிட்டு, வீடுங்களுக்கும் 500 யூனிட்டுக்கு மேலே போனால் இது கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 120 யூனிட் 100 யூனிட்டுக்கு மேலே கம்மியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.